உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ, லக்கிம்பூர் கேரி உட்பட 9 மாவட்டங்களில் உள்ள 59 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 7 கட்டங்களாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி முதல் 3 கட்ட தேர்தல்கள் நிறைவு பெற்றுவிட்டன. இந்த நிலையில் இன்று 4 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இவற்றில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் சொந்த தொகுதியான ரேபரேலி அடங்கிய ரேபரேலி மாவட்டமும், 4 விவசாயிகள் காரியேற்றி கொல்லப்பட்ட சம்பவம் நடைபெற்ற லக்கிம்பூர் கேரி மாவட்டமும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. லக்கிம்பூர் விவசாயிகள் படுகொலை வழக்கில் தற்போது ஜாமீனில் உள்ள ஆஷிஷ் மிஸ்ராவின் தந்தையும் மத்திய இணையமைச்சருமான அஜய் மிஸ்ரா, நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் புடைசூழ வாக்களித்தார். ஒருவர் வாக்களிக்க இத்தனை பாதுகாப்புடன் வந்ததை அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது அவர்களில் 4 பேரை ஆஷிஷ் மிஸ்ரா காரை ஏற்றி கொன்றதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே உள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை தரத்தையும் ஒவ்வொரு துறையையும் மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து காணொலி வாயிலாக மோடி பேசினார். அப்போது கிராமங்களை இணைக்கும் வகையிலான சாலைகள் போடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். குடிசை வீடுகளில் வசித்த ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகளும், கழிவறைகள், சமையல் கேஸ், மின்சாரம், குடிநீர் என அனைத்து வசதிகளும் அளிக்கப்பட்டு வருவதாக மோடி குறிப்பிட்டார். நாட்டின் எந்த குடிமகனையும் விட்டுவிடாமல் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றார். உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் 3 கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிவுகள் வெளிவர பல நாட்கள் உள்ள நிலையில், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதியும் பரஸ்பரம் பாராட்டி பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாயாவதி நடத்தும் தேர்தல் பிரச்சாரம் குறித்து அமித்ஷா நல்ல விதமாக பேசியிருப்பது பற்றி மாயாவதியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், உண்மையை பேசியிருப்பது அமித்ஷாவின் பெரிய மனதை காட்டுவதாக கூறினார். பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வந்த ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது ஏற்பட்ட பலத்த காற்றில் கல்லூரி மதில் சுவர் ஒன்று இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உத்தரப்பிரதேசம் பாலியா மாவட்டம் பெப்னா தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய நட்டா ஹெலிகாப்டரில் வந்தார். அவருடைய ஹெலிகாப்டர் அங்குள்ள ராட்சார் இன்டர் காலேஜ் வளாகத்தில் இறங்கியது. அப்போது ஹெலிகாப்டரின் இறக்கைகளால் வீசிய வேகமான காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் கல்லூரியின் சுற்றுச்சுவர் ஒன்று இடிந்து விழுந்தது. இது வீடியோவாக பதிவாகி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கொரோனா தொற்று குறைந்து வந்தாலும் எப்போது சாதாரண தொற்றாக மாறும் என்பதற்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று மேற்குவங்க மருத்துவ நிபுணர் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு, சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை, பலி என அனைத்தும் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா தொற்று உள்ளூர் தொற்றாக மாறி வருகிறதா என்பது தொடர்பாக இணையவழி கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மேற்குவங்க மருத்துவ நிபுணர் நரேஷ் புரோஹித், தொழில்நுட்ப ரீதியாக கொரோனா உள்ளூர் தொற்றாக மாறுமா என்பதை நிர்ணயிக்க ஜீரோ சர்வே மற்றும் பல்வேறு கட்ட ஆய்வுகள் தேவைப்படும் என தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் ஹிஜாபிற்கு தடை விதித்த கர்நாடக அரசின் உத்தரவை எதிர்த்து தாக்கலான மனுக்களை விசாரிக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி குறித்து அவதூறாக ட்விட்டர் பதிவிட்டார் என கன்னட திரைப்பட நடிகர் சேட்டன்குமார் அஹிம்சாவை போலீசார் கைது செய்தனர். இந்த சர்ச்சைக்குரிய ட்விட்டர் பதிவின் அடிப்படையில் IPC 502 மற்றும் 504 பிரிவுகளின் கீழ் அவர் மீது சேஷாத்ரிபுரம் காவல் நிலையத்தில் FIR போடப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த FIR-இன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் என பெங்களூரு சென்ட்ரல் டிவிஷன் துணை காவல் ஆணையர் அனுசேத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண மனிதாபிமான உதவிகளை வழங்கி வரும் இந்தியா அந்த நாட்டுக்கு முதல் கட்டமாக 2500 டன் கோதுமையை அனுப்பி வைத்துள்ளது. ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றிய நிலையில் அங்கு மக்கள் வாழ்வதற்கான சூழல் தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகிறது. 50,000 டன் கோதுமையை வழங்க இந்தியா திட்டமிட்டுள்ள நிலையில் முதல் கட்டமாக 2,500 டன் கோதுமை 50 லாரிகள் மூலம் பாகிஸ்தான் வழியாக காபூலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன.
ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநகர் உள்ளிட்ட நகரங்களில் காலை முதலே பனி கொட்டி வருகிறது. இதனால் குடியிருப்புகள், வாகனங்கள் உள்ளிட்டவை வெண்பனியால் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளன. சாலைகளை பனி மூடியிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் சேவைகள் பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. மாருதி சுசுகி நிறுவனம் தனது நியூ ஜெனரேஷன் பலேனோ காரை இன்று அறிமுகப்படுத்தியது. ஆரம்ப மாடலான சிக்மாவின் எக்ஸ் ஷோரூம் விலை 635,000 ரூபாயில் ஆரம்பித்து டாப் எண்ட் மாடலான ஆல்பாவின் விலை 949,000 முடிகிறது. பழைய பிளாட்ஃபார்மில் பல புதிய அம்சங்களுடன் பலேனோ தயாராகி உள்ளது. புதிய பொலிவான முன்பக்க பம்பர், பெரிய குரோம் கிரில்கள், ஆங்குலார் எல்இடி ஹெட்லைட்கள், எல்இடி டிஆர்எல்எஸ், பெரிய இன்ஃபோயின்மெண்ட் சிஸ்டம், மெருகூட்டப்பட்ட சீட்டுகள் உள்ளிட்ட பல புதிய அம்சங்கள் இந்த பலேனோவில் இடம்பெற்றுள்ளன.